நெல்லை மீனாட்சிபுரம் கிளை நூலகத்தில் புத்தாண்டு சிறப்பு கவியரங்கம். தாமிரபரணி வாசகர் வட்டம் மற்றும் தேசிய வாசிப்பு இயக்கத்தின் சார்பில் புத்தாண்டு சிறப்பு கவியரங்கு நெல்லை மீனாட்சிபுரம் அரசு கிளை நூலகத்தில் நடைபெற்றது. கவியரங்கிற்கு தமிழ் இயக்கங்களின் கூட்டமைப்பு மாவட்ட செயலாளர் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி தலைமை வகித்தார். வாசகர் வட்ட தலைவர் சரவணகுமார் வரவேற்புரை ஆற்றினார். நல் நூலகர் முத்துகிருஷ்ணன் துவக்குவரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் மலர்கின்ற ஆண்டிலெனும் என்ற தலைப்பில் கவிஞர்கள் சக்தி வேலாயுதம், தானப்பன், தச்சைமணி, சிற்பி பாமா, மூக்குப்பிரி தேவதாசன், ரமணி முருகேஷ், பிரபு, கணபதி சுப்பிரமணியன், சரவணகுமார், அரிகரன் ஆகியோர் வாசித்தனர். நிகழ்ச்சியில் வைகுண்டமணி, காணி நிலம் ஆசிரியர் ஓவிய சண்முகம், சிதம்பரம், கவிஞர் பார்த்திபன், சையது இஸ்மாயில், புரவல ரத்ன சபாபதி, இசைக்குமுத்து ஆகியோர் கவியரங்கு குறித்த கருத்துக்களை வழங்கினர். மாவட்ட மைய நூலக கண்காணிப்பாளர் சங்கரன் கவிஞர்களுக்கு பரிசு வழங்கினார். நூலகர் அகிலன் முத்துக்குமார் நன்றி கூறினர். நிகழ்ச்சியில் பொதுமக்கள், தமிழ் ஆர்வலர்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர். ஏற்பாடுகளை தாமிரபரணி வாசகர் வட்டம் தேசிய வாசிப்பு இயக்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.